அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. இப்போ நம்ம தினசரி சேர்த்தக்கூடிய உணவு முறைகளில் பச்சைக்காய்கறி சேலட்டை வந்து எல்லாத்தையுமே மதியானம் ஒரு வேளை கொஞ்சமாக எடுத்து சொல்கிறோம். மினிமம் ஒரு 100 கிராம் 200 கிராமாவது மினிமம் சேர்த்தோன்னு, எவ்வளோ தூரம் சேர்த்துறாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறையா விதமாக செய்கிறாங்க, நிறைய பயன்படுத்துகிறாங்க. பட்டு உங்களுக்கு ரெகுலராக சாப்பிடணும், அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அதே சமயம் அவங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் தொடர்ந்து சாப்பிட முடியும். ஒரு மருந்தாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக சேர்த்த மாட்டாங்க. அப்போது ரொம்ப சுவையாக சேர்த்தோம்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கன்னா, முக்கியமான 3 காய்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு அல்லது பீட்ரூட். கேரட்டு ஒன்று போட்டிங்கன்னா அரை முள்ளங்கி போட்டுக்கலாங்க. கேரட்டு அல்லது பீட்ரூட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு, அது கூட முள்ளங்கி, அது கூட புடலங்காய் அல்லது பீர்க்கங்காய் ஒரு சான அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நான் ரேஷியோ பண்ணிங்களா, ஒரு கேரட்டுக்கு அரை முள்ளங்கி, புடலங்காய் அல்லது பீர்க்கங்காய் ஒரு சான், மூணையும் எடுத்து மேல் தோலை நல்லா சீவிட்டு சன்னமாக சீவி, முதல் வந்து ஆரம்பத்தில் சன்னமாக சீவிங்க, நாள்பட கொஞ்சம் பெருசாக கூட காய் சீவிக்கலாம். சீவிட்டு அது கூட கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல், இந்துப்பு இந்த போட்டு நல்லா கலக்கி மினிமம் ஒரு 200 கிராம் நல்லா மென்று நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னால் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை இது கூட இன்னும் நமக்கு சுவையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாங்க, வெள்ளை பூசணி போட்டுக்கலாம், மாதுளை மட்டும் போட்டுக்கலாம், நாட்டு மாதுளை போட்டுக்கலாம். இதுமாரி சில வேறு நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்குது. பிங்க் கலர் மட்டும் கொசு இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் கலந்துக்கலாம். இது பச்சை காய்கறிக்கான ஒரு மெனு. சரி, நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான உணவுகள் நான் அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஒன்று சப்பாத்தி காய்கறிங்க, வேக வைச்ச காய்கள். சப்பாத்திக்கு எண்ணெய் இல்லாத சப்பாத்தி சுட்டு பழகிக்கிங்க. அதுக்கு போடுற காய்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு முட்டைக்கோஸ், பாதி அளவுக்கு முட்டைக்கோஸுங்க. அதில் கால்வாசி கேரட்டுங்க, கால்வாசி நீர்க்காய் எல்லாமே. நீர்க்காயின்னு என்னென்னங்க, சுரக்காய், மேரக்காய், நூல்கொள்ளு, டர்னிப்பு, பொல்லங்காய், பீக்கங்காய், பூசணிக்காய் இந்தமாதிரி காய்களை வந்து ஒரு கால்வாசி போட்டுட்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் அல்லது மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், கூட உப்பு கல் உப்பு போட்டுட்டு அந்த காய் முழுகளை தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கிற போது தேங்காய் துருவல் நல்லா துருவி போட்டு குளிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி 2 போதுங்க. பட் காய் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பிளேட் நிறைய கூட போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் காய் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் நோயிலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும், உடம்பு நல்லா வச்சுக்க முடியுங்க. இரண்டாவது இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம். இரண்டாவது உணவு பார்த்திங்கன்னா இரவு 4 பேரிச்சம்பழம், முதல்ல ஒரு பழம் சாப்பிட்டுங்க, செவ்வாய் பழம் சாப்பிட்டுங்க, 4 பேரிச்சம்பழம், அது கூட தேங்காய், தேங்காய் பச்சை தேங்காய் நீங்கள் வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, எந்த அளவுக்கு சாப்பிட்ற சில பேர் தேங்காய் அரை முடியுங்களா ஒரு முடியுங்களான்னு கேட்பாங்க, அதுக்கு அளவு கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, நல்லா மென்று அசைவு போட்டு நல்லா சாப்பிட்றீங்க. பட் எப்போ உங்களுக்கு போதுன்னு தோணுதோ அப்போ நிறுத்திக்கணும். சாப்பாட்டை பொறுத்தளவுக்கு எப்போ போதுன்னு உள் மனசுக்கு தோணுதோ அப்போ நிறுத்திடணும். சரி, மிச்சமாயிடுச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பத்தாத போயிடலாம், பட் மிச்சமாயிடுச்சுங்கிறக்காக அதிகமாக சாப்பிடக்கூடாது. மூணாவது ஆப்ஷன் வந்து ஒரு செவ்வாழை பழம், 4 பேரிச்சம்பழங்க, தேங்காய், இது மூணாவது ஆப்ஷன். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அது கூட உபயோகப்படுத்திக்கலாம். இதுமாதிரி இரவு உணவுகளை மாற்றினா கொஞ்சம் அருமையாக இருக்குது. மத்தியானத்தில் பச்சை காய்கறியுமே, நைட்டு இந்தமாதிரி உணவுகள் எடுத்தால் இந்த எல்லா நோயிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துட முடியும். நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம கடைசி வரைக்குமே வாழ முடியும். நன்றி, வணக்கம்.